ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணி நிர்வாகமான பிசிசிஐயோட செயலாளர் வினோத் ராய் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு சர்ச்சைக்குரிய பேட்டியை கொடுத்து இந்திய கிரிக்கெட் அணி உலகக்கோப்பையில் தோல்வியடைஞ்சதுக்கு ஒரு சரியான பதிலை கொடுக்காம அனைவரோட கோபத்துக்கும் ஆளாயிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில் இந்திய அணி லீக் சுற்று முடிவில் முதல் இடத்த பிடிச்சிருந்தாங்க. இந்திய அணி தான் கண்டிப்பாக கோப்பையை வெல்லும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்த நிலைமையில் அரையிறுதியில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 240 அப்படிங்கிற ரொம்பவே கம்மியான ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாமல் தோத்துட்டாங்க. இதனால் எல்லாருமே இந்திய அணியின் தேர்வுக்குழு மீது கடுமையான குற்றச்சாட்டை வச்சாங்க. அதே போல் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் ரவி சாஸ்திரி இவங்க இரண்டு பேரையும் தனியாக அழைத்து விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சாங்க. இதனைத் தொடர்ந்து பிசிசிஐ பார்த்தீங்கன்னா இவங்க இரண்டு பேருக்கும் உலகக்கோப்பையில் இருந்து திரும்பிய பிறகு அவங்களுக்கு விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடருக்கு விளையாடுவதற்காக மேற்கிந்திய நாடுகளுக்கு புறப்பட்டு சென்றுட்டாங்க. இந்த நிலைமையில தற்போது இது பத்தி கேள்வி கேட்டபோது வினோத் ராய் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்போது உலகக்கோப்பை இந்திய அணி தோல்வியடைந்ததற்கு சரியான காரணம் என்ன அப்படின்றது குறித்து ஆராய்வதற்கெல்லாம் நேரம் இல்லை. இந்திய அணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்ச்சியடை செய்ய வேண்டும் அப்படின்னு முன்னாள் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் ரசிகர்களோட கேள்விக்கு பதிலளிக்காம மலுப்பிட்டாங்க. இது வந்து தற்போது அனைத்து தரப்பினருமே பெரிய கோபத்தை ஏற்படுத்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி இவங்க இரண்டு பேரும் முக்கியமான முடிவுகளை சீனியர் வீரர்களிடம் கேட்காம தாமாகவே முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் பத்தி பிசிசிஐ அவர்கள் இரண்டு பேரிடம் விசாரணை நடத்தாம அதற்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு பதிலளிச்சிருப்பது பிசிசிஐயோட இந்த பொறுப்பற்ற தன்மையை வெளிக்காட்டுகிறது. இதனால தற்போது எல்லாருமே பிசிசிஐ மற்றும் அந்த நிர்வாகியான வினோத் ராய் அவர்கள் மீது கடுமையான குற்றத்தை சாட்டி வந்துட்டு இருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.